எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் அறுபத்தி ஐந்து டொலர் அறவிட தீர்மானம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா இந்த பரிசோதனைக்காக அறுபத்தி ஐந்து டொலர் பணம் அறவிடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிசிஆர் பரிசோதனைகளின் முடிவுகள் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் கிடைக்கும் வரையில் வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள ஹோட்டலில் தங்கியிருக்க என்றும் அதற்கமைய கொரோனா தொற்றவில்லை என உறுதி செய்யப்பட்டால் சுற்றுலா பயணங்களுக்கு குறித்த பயணி அனுமதிக்கப்படுவார் எப்படி இருப்பினும் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஐந்து நாட்களின் பின்னர் பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பயணிகளின் அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் கடன் தொகை ஒரு பில்லியன் டொலராக அதிகரிப்பு ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் கடனை செலுத்த வேண்டி இருப்பதாகவும் இந்த கடனில் பெருந்தொகை அரசுக்கு செலுத்த வேண்டி இருப்பதாகவும் அந்த நிறுவனத்தின் தலைவர் அசோக் பத்திரிகை தெரிவித்துள்ளார் இலங்கை வங்கிக்கு இருநூற்றி இருபது மில்லியன் டொலர்களும் மக்கள் வங்கிக்கு நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் டொலர்களும் வரையறுக்கப்பட்ட இலங்கை வணிக கூட்டுத்தாபனத்துக்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டொலர்களையும் கடனாக செலுத்த வேண்டியுள்ளது எனவும் அவர் கூறியிருக்கின்றார் நஷ்டத்தில் இயங்கி வரும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை தாம் உட்பட பணிப்பாளர் சபையினருக்கு ஒரு வருடத்தில் இலாபமீட்டும் நிறுவனமாக மாற்ற முடியுமென எண்ணியிருப்பதாகவும் கொரோனா வைரஸ் அதற்கு தடையாக அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் கடந்த ஆண்டு நூற்றி முப்பது மில்லியன் டாலர் இழப்பை சந்தித்திருக்கின்றது கொரோனா காரணமாக விமான நிலையம் மூடப்பட்டதால் தமது நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையம் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மூடப்பட்டதுடன் அது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி திறக்கப்பட உள்ளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் அமெரிக்காவில் சிக்கி தவித்த இருநூற்றி பதினேழு இலங்கையர்கள் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்ப முடியாமல் சிக்கி தவித்த இருநூற்றி பதினேழு இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பியிருக்கின்றனர் எமிரேட் விமான சேவையின் விசேட விமானம் மூலம் இன்று அதிகாலை கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் குறித்த பயணிகளுக்கு அமெரிக்காவிலிருந்து இலங்கை வருவதற்கு நேரடி விமான வசதிகள் இல்லை என்றும் துபாய்க்கு சென்று அங்கிருந்து இலங்கை வந்திருக்கின்றனர் துபாயிலிருந்து எமிரேட் விமான சேவை மூலம் விசேட விமானத்தில் இன்று அதிகாலை கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வருகை தந்திருக்கின்றனர் கொரோனா வைரஸ் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல நாடுகளில் நெருக்கதியாகி உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கையை சமகால அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் சிக்கியிருந்த மேலும் பல இலங்கையர்கள் நேற்று இலங்கை வந்தடைந்தனர் இந்தியாவிலிருந்து இருநூற்றி முப்பது பேரை ஏற்றி விமானம் ஒன்று நேற்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றது கொரோனா வைரஸ் பரவலால் இலங்கைக்கு வர முடியாமல் இந்தியாவில் சிக்கியிருந்த இலங்கையர்களும் கொழும்பு துறைமுகத்தில் நங்கீரமிட்டுள்ள வெளிநாட்டு கப்பலில் பணியாற்றுவதற்காக இந்திய கப்பல் பணியாளர்களும் இவ்வாறு வருகை தந்திருக்கின்றனர் அவர்கள் இந்தியாவின் புதுடில்லியான விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர் அவர்கள் விமான நிலையத்தை வந்தடைந்ததும் பிசிஆர் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இணைந்திருங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட யாழ் நபரின் சடலம் மீண்டும் விமான நிலையம் கொண்டு சென்றது ஏன் துபாய் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இலங்கையரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதா நேற்று பிற்பகல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த சடலம் பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளாமல் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டமையினால் மீண்டும் விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது விமான நிலைய அதிகாரிகளின் தவறு காரணமாக இந்த சடலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளாமல் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குறித்த சடலத்தின் பிரேத பரிசோதனை நீர்கொழும்பு வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படவிருந்தது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரின் சடலமே இவ்வாறு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வருகின்றது எனினும் அவர் தற்கொலை சென்றமைக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கையில் இரு நாட்களுக்கு பின்னர் முதலாவது கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் நாட்டில் நேற்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்கள் நாட்டில் இரண்டு நாட்களுக்குப் பிறகு அடையாளம் காணப்பட்ட முதல் தொற்றாளராவார் இந்நிலையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது புதிய கொரோனா தொற்றாளர் இருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்த நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நபர் ஆவார் இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் ஐந்து வெளிநாட்டினர் உட்பட நாநூற்று பதினான்கு நபர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் கொரோனா சந்தேகத்தில் முப்பத்தி ஒரு பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் அதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியிருக்கின்றனர் மேலும் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி இலங்கையில் பதினோரு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்களுக்கு ஓர் முக்கிய தகவல் கொரோனா நெருக்கடி காரணமாக இம்முறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்காக ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை உலக நாடுகளுக்கு சவுதி அரேபியா நிறுத்தியிருக்கின்றது இதையடுத்து உள்ள இளைஞர்களுக்கு சவுதி அரேபியாவில் இருந்தபடியே புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றும் வாய்ப்பை வழங்க இம்முறை சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஹஜ் விவகாரங்களுக்கான அமைச்சர் கலாநிதி முகமது சாலிஹ் பின் தாஹிர் பேந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தேசிய ஹஜ் விவகார குழுவின் சிபாரிசின் அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தை வழங்க சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளதாகவும் குழுவின் தலைவர் மர்ஜான் ஃபலீல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சவுதி அரேபியாவிலிருந்து இதுபற்றி மேலதிக தகவல்கள் கிடைக்க பெற்றதும் இதுபற்றி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்